வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த உலகையே அச்சுறுத்திட்டு இருக்கிற கொரோனா வைரஸ் இது தாங்க ஹாட் டாப்பிக்கு தினம் ஓப்பிடிக்கி மக்கள் வந்து சளி காய்ச்சல்னு வந்தாலே சார் கொரோனா வைரஸ் இருக்கான்னு பாருங்கள் சார் குழந்தைக்கு எக்ஸ்ரே எடுத்து பாருங்க சார் அப்படின்னு தினந்தனம் கேட்டுட்ருக்குறாங்க இந்த கொரோனா வைரஸ்னால் என்ன தான் உண்மையாக பாதிப்பு இதனால் நம்ம ஊருக்கெலாம் உண்மையாக பாதிப்பு இருக்கா இல்லையா இதுக்கு நாம் பயப்படணுமா தேவையில்லையா இல்லையா இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம விவரமாக பார்க்க போகிறோம் புதுசாக ஒரு வைரஸ் பேர் சொன்னாலே மக்களுக்கு பெரும்பாலும் இந்த சந்தேகம் வரும் வருஷ வருஷம் இவங்க இந்த மருந்து கம்பெனிக்காரங்களும் இந்த டாக்டர் கும்பலும் சேர்ந்து எதாவது ஒன்று இந்த சீசனுக்கு கல்லா கட்டுறதுக்கு ஒரு புதுசாக ஒரு வைரஸ் பேரை வச்சு கிளப்பி விட்டுறாங்கயா இதை வச்சு நல்லா ஒரு ரவுண்டு பார்த்துருவாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் அல்லது இந்த சீனாக்காரங்க அமெரிக்காக்காரங்க இவங்கள்லாம் வந்து யுத்தத்துக்கு தயார் பண்ணுறதுக்காக பயோ வெப்பன் இந்த மாதிரி தயாரித்து இந்த வைரஸ்லாம் தப்பிச்சு வந்து உலகத்தையே அழிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு கதை கட்டி விட்டுட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் எது என்னவாக இருந்தாலும் சரி நான் இந்த வைரஸ்க்குலாம் அப்போயே மருந்து கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு போதி தர்மர் மாதிரி பல பேர் இங்கேருந்து கிளம்பிட்டுருக்குறாங்க இதில் உண்மையாக இந்த கொரோனா வைரஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம் கொரோனா வைரஸ் அப்படின்னா உண்மையாக என்னங்க இந்த சாதாரண நமக்கு சளி காய்ச்சல் வருது இல்லைங்களா நம்ம காமன் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம் அது பல வகை கிருமிகள்னால் வருங்க ரைனோ வைரஸ் அடினோ வைரஸ் மெட்டானியூமோ வைரஸ் ஆர்எஸ்வி வைரஸ் இன்ஃப்ளூயன்சா பேரா இன்ஃப்ளூயன்சா இந்த மாதிரி இதில் சாதாரணமாக சளி காய்ச்சல் ஏற்படுத்துறதுல முக்கியமான ஒரு கிருமி ஒன்று தான் இந்த கொரோனா வைரஸ் அதாவது நிலவரம் என்ன சொல்லுது அப்படின்னா நூறு பேருக்கு சளி காய்ச்சல் வந்தால் பதினஞ்சு சதவீதம் பேத்துக்கு இந்த கொரோனா வைரஸ்னால தான் சாதாரண சளி காய்ச்சலே வருமா இவ்வளோ அளவு பரவலாக இருக்கிற ஒரு நோய் தான் இந்த கொரோனா வைரஸ் அப்புறம் எதுக்கு இத்தனை பில்டப்பு உலகம் ஃபுல்லாக பாதுகாப்பு அப்புறம் ஏதோ உலக சுகாதார நிறுவனம் ஏதோ குளோபல் எமர்ஜென்சி அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துருக்கு இந்த அளவுக்கு இதுக்கு பில்டப் தேவையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதாவது இந்த சாதாரண வைரஸ் மாதிரி இருந்தாலும் அப்பப்போ சில வைரஸ்கள்லாம் மியூட்டேஷன் அதாவது மரபணு மாற்றம் நடந்து திடீர்னு ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தி நிறைய உயிர்களை பழிவாங்க ஆரம்பிச்சிடும் இதை தான் நம்ம ஆன்டிஜெனிக் ஷிஃப்ட் அண்ட் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோங்க இதனால் சாதாரண சளி காய்ச்சல் ஏற்படுத்திகிட்டு இருந்த இந்த கிருமி ரொம்ப பவர்ஃபுல்லான கிருமியாக மாறிடும் அதாவது நம்ம படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் காமெடியன் மாதிரி இருப்பார் திடீர்னு பார்த்தா அவர் தான் மெயின் வில்லை அப்படின்னு கிளைமேக்ஸில் அப்படியே புரட்டி போட்டுருவாங்க கதையில் அந்த மாதிரி தாங்க நடக்குது அதே மாதிரி தான் இந்த நோவல் கொரோனா வைரஸ் அல்லது வூஹான் கொரோனா வைரஸ் அப்படிங்கிற புது வைரஸ்ஸு சாதாரண ஏதோ ஒரு வைரஸ் கிருமியிலேருந்து உருமாறி இப்படி ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிடுச்சுங்க இந்த கிருமிகள்லாம் மிருகங்களுக்கு தான் காமனாக பரவுமா மிருகங்கள் கிட்டேருந்து எப்படியோ தப்பி தவறி இந்த கிருமி மியூட்டேட் ஆகி மனுஷங்களுக்கு பரவ ஆரம்பிச்சு நம்ம சைனா நண்பர்கள் தான் எப்போவுமே இந்த பாம்பு தவளை வவ்வாள் இது கூடலாம் ரொம்ப நண்பர்களாக இருப்பாங்களே அப்படி இங்கேருந்தோ தொத்திக்கிச்சிங்க இந்த வைரஸ் இப்படி தான் இந்த வூஹான் நகரில் இந்த கொரோனா வைரஸ் அவுட் பிரேக் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இது எப்படி திடீர்னு கண்டுபிடிச்சாங்க போன நவம்பர் டிசம்பரில் சாதாரண சளி காய்ச்சல்னு இந்த வூஹான் நகரில் ஆன பல மக்களுக்கு கொஞ்சம் நோய் தீவிரம் ஜாஸ்தி அடைஞ்சு நிறைய பேர்த்துக்கு நிமோனியா அந்த மாதிரிலாம் நடந்திருக்குங்க பட் என்னடா அது திடீர்னு சளி இப்படி ஆகுது அப்படின்னு பரிசோதனை செஞ்சு பார்த்தப்ப தான் இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னு ஒரு புது மியூட்டேஷன் ஆகியிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு சோறு வைக்கிறோமோ இல்லையோ பேர் வைக்கிறது முக்கியம் அப்படின்னு ஹியூமன் கொரோனா வைரஸ் நாவல் சி நைன்டீன் அப்படின்னு ஒரு பேரும் வச்சுட்டாங்க இதே வைரஸ் நம்ம ஊரில் வந்துருந்துச்சுன்னா மர்ம காய்ச்சல்னு ஒரு பேர் வச்சு இப்படி ஒரு வைரஸே இல்லாமல் பண்ணியிருப்போம் ஏதோ அவங்க ஊரில் வந்ததுனால இது பேர் வச்சு இப்போ ஊஹா நகரில் ஆரம்பித்து உலகம் ஃபுல்லாக பரவிட்டுருக்குதுங்க இதை ஏன் இவ்வளோ பயம் இந்த சாதாரண கொரோனா வைரஸு அப்பப்போ உருமாறி திடீர் திடீர் இந்த மாதிரி பிரச்சனை அப்பப்போ கிளப்பிட்டு தாங்க இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி மூணாம் வருஷத்தில் இதே சைனாவில் பெரும்பாலான மக்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில சார்ஸ் அதாவது சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு நோய் வந்துச்சு அதுவும் இந்த கொரோனா வைரஸ்க்கு ஒரு சித்தப்பா பெரியப்பா முறை தான் ஆகுதுங்க அதுவும் இந்த மாதிரி நிறைய பேரை போட்டு தள்ளிடுச்சு நிறைய பேர்த்துக்கு பரவுச்சு ஆனால் உலகம் ஃபுல்லா பரவுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் பேர்த்தோட இந்த கிருமி நின்று போச்சு அதே மாதிரி இன்னொரு ஒன்று விட்ட சித்தப்பா முறையில் மெர்ஸ் அதாவது மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சின்ரோம் அப்படின்னு ஒரு கொரோனா வைரஸோட உறவினர் வைரஸ் ஒன்று இந்த அரபு நாடுகளில் ரெண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டில் நிறைய தாக்கங்கள் ஏற்படுச்சு இது இன்னும் நிறைய உயிர்களை போட்டு தாக்குச்சு ஆனால் அதிகம் பேர்த்துக்கு இது பரவலை ஒரு வழியாக ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர்த்தோட இந்த வைரஸோட சாப்டரு முடிஞ்சு போச்சு இந்த கடைக்குட்டி நாவல் கொரோனா வைரஸு என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் உண்மையாலுமே ரொம்ப பரவிடுமா அல்லது பெருசாக பாதிப்புகள் ஏற்படுத்தாதா அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப தீவிரமாக கண்காணிச்சிட்டு இருக்காங்க இந்த கொரோனா வைரஸ் கிருமி தாக்கம் வந்தால் என்னென்ன அறிகுறிகள் உடம்பில் ஏற்படும் சாதாரண சளி காய்ச்சல் மாதிரி காய்ச்சல் இருமல் சளி அப்புறம் கை கால் வலி சோர்வு இப்படி தாங்க ஆரம்பிக்கும் ஆனால் இந்த கொரோனா வைரஸ்க்கு சீக்கிரம் நிமோனியா அல்லது நெஞ்சு சளி அப்புறம் மூச்சு திணறல் அப்புறம் சிலருக்கு சிறுநீரக பாதிப்பு கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த கொரோனா வைரஸ் வந்த எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பிரச்சனை வராதுங்க உதாரணத்துக்கு ஒரு நூறு பேர்த்துக்கு இந்த மாதிரி கொரோனா வைரஸ் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதில் தொண்ணூறு பேத்துக்கு சாதாரண சளி காய்ச்சல் மாதிரி வந்துட்டு போயிடும் ஏற்கனவே நான் அந்த ஹெச் ஒன் என் ஒன் பற்றின வீடியோலையும் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதே மாதிரி தான் ஸோ எல்லாத்துக்கும் நிமோனியா வந்து பிரச்சனை வராது அல்லது எல்லாத்துக்கும் நிமோனியா வந்து வெண்டிலேட்டர் ஏஆர்டிஎஸ் இதெல்லாம் வராது ஒரு பத்து சதவீதம் பேத்துக்கு தான் நிமோனியா அல்லது நெஞ்சுச்சளி மூச்சு திணறல் அதெல்லாம் வரும் அதுலேயும் ஒரு ரெண்டு மூணு சதவீதம் பேத்துக்கு தான் தீவிர மூச்சு திணறல் அதாவது ஏஆர்டிஎஸ் இந்த மாதிரி பிரச்சனை வந்து வெண்டிலேட்டர் செயற்கை சுவாசம் இந்த மாதிரிலாம் ஏற்படும் அப்புறம் அவங்களுக்கு மற்ற உறுப்புகள் பாதிச்சு உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த இரண்டு சதவீதம் பேர் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அதாவது நூற்றில் இரண்டு பேர் இதனால் இறந்து போகிறாங்க அப்படின்னு இதுவும் பெரும்பாலும் ஏற்கனவே சக்கரை நோய் அப்புறம் வயோதிகர்கள் அப்புறம் வேற பல பெரிய மருத்துவ பிரச்சனைகள் இருதய நோய் இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் இறந்து போயிருக்கிறத தகவல்கள் தெரிவிக்குது அதனால் ஆரோக்கியமானவர்கள் பெருசாக இந்த நோயை கண்டு அஞ்சு தேவையே கிடையாது இப்போதைக்கு இந்த கொரோனா வைரஸோட இறப்பு விகிதம் அதாவது கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட் இரண்டு சதவீதம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அதாவது நூறு பேர்த்துக்கு வந்துச்சுன்னா இரண்டு சதவீதம் பேர் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வரலாறு படி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தகவல்கள் இருக்குதுங்க ஆரம்பத்தில் பல நோய்களுக்கு பார்த்தா இந்த நோய் வரவங்க எல்லாம் செத்து போகிற மாதிரியே தோணும் கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட் ரொம்ப அதிகமாக தோணும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் அதாவது இந்த ஹெச் ஒன் என் ஒன் பன்றி காய்ச்சல் வந்தப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா வரவங்க எல்லாம் செத்து போகிறாங்க இதோட கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட்டு ஏழு சதவீதம் அப்படின்னு சொன்னாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் பெரும்பாலும் நம்ம தீவிர நோயாளிகளையே கண்டுபிடிப்போம் சாதாரண சளி காய்ச்சல் வந்து வீட்டில் உட்காந்துட்டு நம்ம கணக்கில் எடுத்துக்கவே மாட்டோம் இந்த ஹெச் ஒன் என் ஒன் வைரஸுக்கு ஆரம்பத்தில் கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட்டு ஏழு சதவீதம் அப்படின்னு சொன்னாலும் அப்புறம் எல்லாத்துக்கும் பரவ ஆரம்பித்த பிறகு உண்மையான கணக்கெடுப்பு நடத்தினா கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட் வெறும் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் அதாவது ஆயிரம் பேரத்தில் ஒருத்தருக்கு தான் இறப்பு நேரிடலாம் அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது ஸோ பயங்கர டெரராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த ஹெச் ஒன் என் ஒன் வைரஸ் கடைசியாக பார்த்தா டம்மி பீஸாக போச்சுங்க இந்த பன்று காய்ச்சல் வந்த ஆரம்பத்தில் தனி வார்டு பெரிய பெரிய மாஸ்குன்னெலாம் வச்சு ரொம்ப பில்டப் இருந்தோம் இப்போ பார்த்தா நார்மலாக நம்ம ஓபிடியிலே தினம் தினம் நாலு ஹெச் ஒன் என் ஒன் வைரஸ் பேஷண்ட்லாம் வந்து போகிறாங்க அந்தளவுக்கு இது ஒரு காமன் கேஸாக மாறிடுச்சுங்க இந்த சார்ஸ் மெர்ஸ் அப்படின்லாம் சொன்னேன் இல்லைங்க இந்த சித்தப்பா பெரியப்பா இதெல்லாம் இந்த கொரோனா வைரஸை விட கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட் இறப்பு விகிதம் ரொம்பவே அதிகம் கிட்டத்தட்ட நோய் வந்தவங்களில் பத்துலேருந்து கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பேர் இந்த நோய் வந்தால் இறந்து அந்த அந்தளவுக்கு இறப்பு விகிதம் இதோட தீவிரம் ரொம்ப அதிகம் கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குதுங்க இவ்வளவு இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கிற நோய்கள் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா பெருசாக பரவே பரவாது அதுதான் வந்தவங்க எல்லாம் செத்து போயிடுறாங்களே அப்புறம் எப்படி இன்னொருத்தருக்கு பரவும் இந்த படத்தை பார்த்திங்கன்னா தெரியும் அதாவது இந்த கொரோனா வைரஸை விட இந்த பெரியம்மை அதாவது ஸ்மால் பாக்ஸ் அப்புறம் இந்த மெர்ஸு சார்ஸு அப்புறம் இபோலா ஸ்பானிஷ் ஃப்ளூ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை விட பல மடங்கு இறப்பு விகிதம் அதிகம் முப்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் வரை இந்த கொரோனா வைரஸ் அவ்வளோ இறப்பு விகிதம் இருக்கிற மாதிரி தெரியலைங்க அதனால் பெரிதாக இந்த நோயை கண்டு பயப்பட தேவையில்லை அப்படின்னு தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இருந்தாலும் நம்ம கவனமாக என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இப்போ முக்கியமாக இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டுக்கு இந்த கொரோனா வைரஸ்னால் எதாவது பாதிப்பு இருக்கா ஆபத்து ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைய புள்ளி விவரப்படி இது வரைக்கும் இந்தியாவில் ஒரே ஒருத்தருக்கு தான் அதுவும் சீனாவிலேருந்து ரிட்டன் வந்த மாணவர் ஒருத்தருக்கு தான் கேரளாவை சேர்ந்த மாணவர் அவங்களுக்கு கொரோனா வைரஸ் இருக்கிறதா உறுதி செய்யப்பட்டிருக்காங்க அவங்களும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க மேலும் சீனாவிலேருந்து திரும்பிய பல மாணவர்களை குவாரண்டைன் அதாவது தனிமைப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு மாதம் தனிமைப்படுத்தி கொரோனா வைரஸ் அறிகுறிகள் வருதா அப்படின்னு பார்த்து ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் இந்தியாவுக்குள்ளே விட போகிறாங்க இந்த மாதிரி நோய் தடுப்பு நடவடிக்கைகள் நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம அடுத்த பதிவில் ஒருவேளை அப்படியே இந்த நோய்க்கிருமி நம்ம ஊருக்குள்ளே பரவிட்டாலும் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த நோய் பரவாமல் தடுக்க முடியும் எப்படி இந்த நோய்க்கிருமி வராமல் நம்மளை பாதுகாத்துக்க முடியும் இதை பற்றின முக்கிய தகவல்களை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி தொடர்ந்து பாருங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்துங்க தொடர்ந்து நிறைய முக்கிய விஷயங்களை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம்